Welcome to Maths with Mathesh. நம்ம இன்னைக்கு 9th Maths அளவியல் எடுத்துக்காட்டு 7.2ல இருக்கிற கணக்கு பார்க்க போறோம். ஓர் இடத்தில் மூன்று வேறுபட்ட முக்கோண வடிவிலான வீட்டு மனைகள் விற்பனைக்கு உள்ளன. ஒவ்வொன்றும் 120 மீட்டர் சுற்றளவு கொண்டவை. அவை ஒவ்வொன்றின் பக்க நீளங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வீட்டு மனை மூன்றும் வேற வேற வடிவத்தில் இருக்கு. அதாவது ஒன்று செங்கோண முக்கோண வடிவில் இருக்கு, ஒன்று குறுங்கோண முக்கோணம், ஒன்று சமபக்க முக்கோணம். ஆனால் அவற்றின் சுற்றளவு வந்து நமக்கு சமமா இருக்கு. பக்க நீளங்கள் வந்து நமக்கு வெவ்வேறானதா இருக்குது. இதில் அதிக இடப்பரப்பு கொண்ட வீட்டு மனை எது என முடிவு செய்ய வாங்குபவருக்கு உதவி செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுற்றளவு மூன்றுமே மூன்று வடிவிலான நிலத்துக்குமே சமமா இருக்குது. பக்க நீளங்கள் ஆனால் வெவ்வேறாக இருக்கு. ஸோ பரப்பளவு வந்து நமக்கு எந்த மாதிரி இருக்குன்னு மூன்று நிலப்பரப்புக்கும் கண்டுபிடிக்கணும். எதன் பரப்பளவு அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு இந்த இடத்த வாங்குறவருக்கு நம்ம உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மூன்று வகையான நிலப்பரப்புக்கும் நம்ம படம் வந்து வரைந்தாச்சு. செங்கோண முக்கோணம், முதல் முக்கோணம் வந்து செங்கோண முக்கோணம், அதன் சுற்றளவு 120 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. பக்க நீளங்கள் அனைத்தும் நமக்கு கொடுத்துட்டாங்க, 50 மீட்டர், 40 மீட்டர், 30 மீட்டர். ஸோ அதில் பெரிய அளவு எப்போதுமே கர்ணத்தின் அளவாக தான் இருக்கும். ஸோ 50 மீட்டரை இங்கே கொடுத்துக்கிறோம். மீதி ரெண்டு அளவுகளையும் நம்ம எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது 30 மீட்டர், இது 40 மீட்டர். அடுத்த முக்கோணத்தில் 35 மீட்டர், இது 40 மீட்டர், இது 45 மீட்டர்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இந்த முக்கோணம் சமபக்க முக்கோணம். ஸோ 40 மீட்டர், 40 மீட்டர், 40 மீட்டர்னு அளவு எடுத்துக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி வரைஞ்சிருக்கிறோம்? செங்கோண முக்கோணம். ஸோ ஒரு கோணம் செங்கோணமாக வச்சு இந்த முக்கோணம் வரைஞ்சிருக்கிறோம். இரண்டாவது முக்கோணம் வந்து நமக்கு குறுங்கோண முக்கோணம். ஸோ ஒரு குறுங்கோண முக்கோணம் வரைஞ்சிருக்கிறோம். மூன்றாவது முக்கோணம் சமபக்க முக்கோணம். மூன்று பக்கங்களும் நமக்கு சமமாக இருக்கும். ஸோ இந்த மூன்று முக்கோணங்களின் பரப்பளவையும் ஹெரான் சூத்திரம் பயன்படுத்தி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹெரான் சூத்திரம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம். ஹெரான் சூத்திரப்படி முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம். ரூட் ஆஃப் எஸ் பெருக்கல் எஸ் மைனஸ் ஏ பெருக்கல் எஸ் மைனஸ் பி பெருக்கல் எஸ் மைனஸ் சி. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் மூன்று முக்கோண வடிவ நிலத்தின் பரப்பளவையும் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் ஏபிசிங்கிறது என்ன அப்படின்னா, முக்கோணத்தின் மூன்று பக்க அளவுகளையும் நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கலாம். எஸ்ஸின் அளவு வந்து நமக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எஸ் ஈக்குவல் டு சுற்றளவில் பாதி. ஸோ எஸ் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு சுற்றளவில் பாதியை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எஸ் கிடைச்சிடும். ஸோ மூன்று முக்கோணத்துக்கும் தனித்தனியாக ஏ பி சி எஸ் அளவுகளை எடுத்து எழுதி ஃபார்முலாவில் பிரதிடுறோம். இப்போ நம்ம மூன்று நிலப்பரப்புக்கும் தனித்தனியாக பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். ஏபிசி அளவுகளை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். எஸ் அப்படிங்கிறது என்னென்னா சுற்றளவில் பாதி. ஸோ 120/2 நமக்கு 120 சுற்றளவின் மதிப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ 60 அனைத்துலேயுமே சுற்றளவு வந்து நமக்கு சமம் தான். ஸோ 120/2 60 தான் வந்து நமக்கு எஸ்ஸின் மதிப்பு. மூன்று நிலப்பரப்புலையுமே எஸ் அப்படிங்கிறதுடைய மதிப்பு வந்து சமமாக தான் இருக்குது. ஸோ 60 மீட்டர்னு சொல்லி எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம அப்படியே ஃபார்முலாவில் பிரதிடலாம். பரப்பளவு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் பெருக்கல் எஸ் மைனஸ் ஏ. ஃபஸ்ட்டு நிலத்துக்கு கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நிலத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். எஸ் பெருக்கல் எஸ் மைனஸ் ஏ. ஸோ எஸ் மதிப்பு 60 பெருக்கல் 60 மைனஸ் ஏ மதிப்பு 30. 60 மைனஸ் 40, அடுத்து 60 மைனஸ் 50. ஸோ ரெண்டாவது நிலத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். அங்கேயும் அனைத்து மதிப்புகளையும் பிரதிட போகிறோம். எஸ் பெருக்கல் எஸ் மைனஸ் ஏ. ஸோ 60 மைனஸ் 35, அடுத்து 60 மைனஸ் 40, அடுத்து 60 மைனஸ் 45. அடுத்த நிலத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். எஸ் மதிப்பு 60 பெருக்கல் 60 மைனஸ் 40, அடுத்த மதிப்பு எஸ் மைனஸ் பி 60 மைனஸ் 40 தான். எஸ் மைனஸ் சியும் 60 மைனஸ் 40 தான். ஸோ அனைத்து மதிப்புகளையும் கழித்து எழுதுகிறோம். 60 பெருக்கல் 60 மைனஸ் 30 30, 60 மைனஸ் 40 20, 60 மைனஸ் 50 10. ஸோ இங்கே அனைத்து மதிப்புகளையும் பெருக்கி எழுதுகிறோம் நம்ம. 6 3 18, 18 2 36. ஸோ 36 0 வந்து 4 ஜீரோஸ் இருக்குது. ஸோ இதையெல்லாம் பெருக்கும்போது இந்த மாதிரி கிடைக்கும் ரூட்டுக்குள்ளே. இந்த எண்ணுக்கு நம்ம ரூட் எடுக்கணும். இதை வந்து நம்ம 36 பெருக்கல் 10,000 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ 36 6 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 10,000 வந்து 100 ஸ்கொயர். ஸோ இதுக்கு ஒரு 6, இதுக்கு ஒரு 100 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 600 அப்படின்னு சொல்லி நமக்கு பரப்பளவு மீட்டர் ஸ்கொயரில் கிடைக்குது. ரெண்டாவது இருக்கக்கூடிய குறுங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். 60 பெருக்கல் 60 மைனஸ் 35 சொல்லும்போது நமக்கு 25 கிடைக்கும். பெருக்கல் 60 மைனஸ் 40
20 பெருக்கல் 60 மைனஸ் 45 15 சொல்லி கிடைக்கும். ஸோ எல்லா எண்களுக்கும் காரணியை எடுத்து எழுதணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 60 காரணி 3 வகுக்கிறோம், 25 5 × 5 சொல்லி எழுதிக்கலாம், 20 2 வகுக்கும்போது 5, 15 3 வகுக்கும்போது 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ காரணிகள் அனைத்தையும் உள்ளே எடுத்து எழுதிக்கிறோம், அப்போ தான் நமக்கு ரூட்டுக்கிலேருந்து வெளியில் வந்து முழு எண்ணாக கிடைக்கும். ஸோ 3 × 2 × 2 × 5 5 × 5 20 × 2 × 2 × 5 15 × 3 × 5 ஸோ ரெண்டு எண்களுக்கும் ஒரு எண்ணை வெளியில் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த மூன்றுக்கும் சேர்த்து ஒரு 3 வெளியில் எடுக்கிறோம். இந்த 2 ஒரு 2 வெளியில் எடுக்கிறோம். இந்த 2 5 ஒரு 5 வெளியில் எடுக்கிறோம். பெருக்கல் இந்த 2 ஒரு 2 எடுக்கிறோம். இந்த 5 இந்த 5 சேர்த்து ஒரு 5 வெளியில் எடுத்துக்கிறோம். இப்போ ஒரே ஒரு 5 மட்டும் நமக்கு மிச்சம் இருக்கும். ஸோ அது √5 நமக்கு இருக்கும். ஸோ இதையெல்லாம் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 3 × 2 = 6, 6 × 5 = 30, 32 = 60, 60 × 5 = 300. ஸோ 300 √5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். √5 நமக்கு மதிப்பு தெரியணும். √5 மதிப்பு √5 2.236. ஸோ இந்த மதிப்பை அப்படியே பிரதியிடுறோம். ஸோ 300 × 2.236. ஸோ இப்போ இந்த ரெண்டு எண்களையும் நம்ம பெருக்கிறோம். பெருக்கும்போது ஃபஸ்ட்டு 3 பெருக்கிட்டு 2 0 சேர்த்துட்டு 3 தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம். ஸோ 3 பெருக்கும்போது 6 × 3 = 18, 8 + 1 = 1, 3 × 3 = 9, 10 = 0 மிச்சம் 1, 3 × 2 = 6, 6 × 1 = 7, 3 × 2 = 6. ஸோ 2 0 300 இருக்கிற 2 0 சேர்த்துக்கணும், 3 தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ வந்து நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குது, 670.8 m². இங்கே வந்து நமக்கு பரப்பளவு 600 m² கிடைச்சிது. இந்த நிலப்பரப்புக்கு 670.8 m² சொல்லி கிடைச்சிருக்குது. 3வதாக சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். √60 × 60 − 40 = 20. எல்லாத்துலேயுமே 20 தான் கிடைக்கும். ஸோ இப்படி எழுதிக்கிறோம். இந்த 60 மட்டும் நம்ம என்னென்ன எழுதிக்கிறோம், 3 × 20 சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி 3 20 இருக்குது. ஸோ இந்த 2 20 × 20 இந்த 2 20 × 20 வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ 20 × 20 இந்த 3 மட்டும் அப்படியே √3 நமக்கு இருக்கும். √3 மதிப்பு வந்து நமக்கு தெரியும், 1.732. ஸோ இந்த மதிப்பு அப்படியே இங்கே பிரதிட்டுறோம். ஸோ 20 × 20 400 சொல்லி கிடைக்கும். 400 × 1.732 இங்கே நம்ம 1.732 4 பெருக்கிறோம். 4 × 2 = 8, 4 × 12 = 2, 1 28 × 1 = 29 × 9 = 2, 1 × 4 = 2 = 6. ஸோ 692.8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுக்கடுத்து நம்ம 2 0 சேர்ப்போம், 3 தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 692.8 m² அப்படின்னு சொல்லி பரப்பளவு கிடைக்குது. இங்கே நமக்கு 3 வடிவ வயலின் பரப்பளவையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 600 × 670.8 692.8 சொல்லி நமக்கு கிடைச்சிருக்குது. நமக்கு ஆன்சர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எந்த வயலின் பரப்பளவு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயலை வாங்குபவருக்கு உதவி செய்ய சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு சமபக்க முக்கோண வடிவ வயலின் பரப்பளவு அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம். தீர்வை எடுத்து எழுதியாச்சு. சமபக்க முக்கோண வடிவ வயலின் பரப்பளவு அதிகம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு.